அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்பு கொள்றதா மாலை 6 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ளுங்க. கிராம சபா அஜெண்டாவோட PDF நீங்கள் வந்து ஏற்கனவே முதல்ல ஒரு ஸ்மால் வீடியோவில் போட்டிருந்தேன். அப்புறம் Part 1 சொல்லி ஒரு 13 பொருள் விளக்கத்தை கொடுத்துருங்க. இப்போ வந்து மீதம் இருக்கிற கூடுதல் அஜெண்டான்னு சொல்லி திரும்ப அரசு தரப்புல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அதை Part 2 சொல்லி இப்போ அதில் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த அஜெண்டா டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அஜெண்டாவுக்கு போவோம். நம்முடைய டைரக்டர் வந்து தனிநபருக்கு பயன்படக்கூடிய பல்வேறு திட்டங்களை குறித்து கூடுதல் அஜெண்டாவாக அனுப்பியிருக்காங்க. முதல்ல ஒரு 13 இது அனுப்பியிருந்தாங்க, அது பல்வேறு திட்டங்கள் வேலைகள் குறித்து. அப்புறம் வந்து தனிநபருக்காக நிறைய திட்டங்கள் இருக்குது, அதை குறித்து இதை முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 14வது பொருள் வந்து முழு சுகாதார கிராமம் முன்னோடி தமிழகம். எல்லாருக்குமே இது தெரியும். இப்படி வந்துட்டாலே என்ன இருக்கும்னா, நம்ம கழிப்பறை பயன்படுத்துறது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கணும். சமுதாய அதாவது இல்லைன்னா கூட காமன் பாத்ரூமாவது கட்டி கொடுத்துருக்கணும், அது பயன்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஸ்கூல் இன்னும் அங்கன்வாடி எங்கெல்லாம் இருக்கணும் அதை வந்து பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கணும், நோய்கள் எதுவும் பரவாத அளவுக்கு. அப்படி பயன்படுத்துகிறவங்கள நம்ம ஊக்குவிக்கலாம், பாராட்டுகள் தெரிவிக்கலாம். பயன்படுத்தாத நபர்களுக்கு திட்டத்தின் கீழே நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு மூவ் பண்ணணும். அவங்களுக்கு அப்ரூவல் வாங்கி விரைவாக வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுங்க. இது இல்லாதவங்க பேர், காட்டில் போகிறவங்க பேர்லாம் வாசிக்க சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்க கூட பயன்படுத்தாத நபர்களும் வேறு கிராம சபையில் வாசிக்கணும். அதெல்லாம் பண்ணலாம், பண்ணால் பிரச்சனை தான் வரும். இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம். இதனால் இது வியாதிகள் வரலாம், நோய்கள் பரவலாம், ஈகைகள் மூலமாக பரவும். ஏதாவது காணொலிகள் இருந்தால் தாராளமாக அவங்களுக்கு காட்டலாம். கிராம வறுப்பு ஒழிப்பு சங்க அளவிலான சுய உதவி குழுக்களின் கட்டமைப்புகளுக்கு பாராட்டு தேர்தல், அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். ஓகே, தூய்மையே சேவை இயக்கம் தமிழக அரசால் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி, இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதனுடைய முக்கிய ஏன் தடை பண்ணுறாங்கிறத இன்னும் ஒரு முறை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அதை பயன்பாட்டு அதை ஃபுல்லாக வர குறைச்சி பேப்பர் லெவலில் பயன்படுத்த குறித்து ஊக்குவிக்கணும், விவாதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திறந்த வழியில் மலங்கழிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேசியிருக்காங்க. ஓகே, சுகாதார விழிப்புணர்வு போட்டிகள் வந்து ஸ்கூலில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தாராளமாக பண்ணலாம். திடக்கழிவு மேலாண்மை திட்டம், வீடு வீடாக வந்து குப்பைகள் வாங்குறாங்க, அவங்களுக்கு மக்கும் குப்பையை மக்காத குப்பையை தனித்தனியாக கொடுக்கணுங்கிறது. நான் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பீங்காய் அதெல்லாம் அதில் போட்டு கொடுக்காதீங்க, அவங்க கையால் அந்த பொருட்களை கையாண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க, அவங்களோட கைகளை டேமேஜ் ஆகும், அதெல்லாம் கவனமாக இருங்க. ஊராட்சி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாத்துக்கிட வேண்டிய ஆட்சிப்படைகள் கழிவு நிகழ்ப்பது, தண்ணி போகக்கூடிய பாதைகள்லாம் குப்பை கட்டக்கூடாது, அதுக்குன்னு ஒரு இடத்த கூட இல்லைன்னா தீர்மானம் ஏற்றி கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட சொல்லி எந்த இடம் சூட்டாங்கன்னு பார்த்து ஒப்புதல் வாங்கி அந்த இடங்களில் பயன்படுத்துங்க. போகக்கூடிய தண்ணி போகக்கூடிய பாதைகளில் குப்பைகள் தட்டாண்டாம். வறுமை ஒழிப்பு சங்கம் மண்புழு உரம் இருக்கும், அதெல்லாம் நல்லா இதை வச்சு இந்த குப்பைகளை வச்சு மண்புழு உரம் தயாரித்து மக்களுக்கு சேல்ஸ் நம்ம கொடுக்கலாம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. எல்லார் வீட்லேயும் பாத்ரூம் இருக்குங்கிறத உருவாக்கணும், அதுதான் கவர்மெண்டோட ஆசை. ஓகே, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் குழுக்கள், கிராமங்களில் வந்து மகளிர் குழு இருக்கும், ஆண்கள் குழு இருக்க செயல்படுதோ இல்லையோ, ஆனால் மகளிர் குழு வந்து எல்லா ஊர்லேயுமே ஏதாவது வழியில் ஆண்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த குழுவில் கடன் வாங்கி அடைச்சி அதை ஒரு இதாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஓகே, அப்படிப்பட்ட குழுக்களுக்கு இதுவரைக்கும் உறுப்பினர் கட்டணங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணுற கட்டணம் 10 ரூபாயும் மாதா சந்தை வந்து 1 ரூபா வந்து அதை வந்து 10வது மாத உறுப்பினர் கட்டணத்தை 100ஆகும் மாத கட்டணத்தை 10வது மாதம் சொல்லி தீர்மானம் போட சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊராட்சியாளர்கள் கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் ஏற்ற
தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருந்தால் அதை கொண்டும் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்றது எதுவாக இருக்கும். உறுப்பினர் கட்டணம், பெண்களுக்கான குழுக்கான உறுப்பினர் கட்டணம் வந்து உயருது. ஏன்னா பொருளாதார பொருட்களுடைய விலை, நம்மளுடைய சம்பளம் எல்லாருமே எல்லாருக்கும் உயர்ந்திருக்கும். அது ஆரம்பிக்கும் போது உள்ள கட்டணங்களாக இருந்திருக்கலாம், திட்டங்கள் தொடங்கி. ஓகே, தீன்தியால் உபாத்யாய கிராமீன் கௌசல்ய யோஜனா திட்டத்தின் கீழ் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல், தகவல் தெரிவித்தல், தகுதி வந்து விண்ணப்பம் கோருதல். இந்த திட்டங்கள் பெயர் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, ஹிந்தியை நினைக்கிறேனே. ஓகே, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கணும், தகவல் அவங்களுக்கு கொடுக்கணும், இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத தகுதியுள்ளவங்கிட்ட வந்து விண்ணப்பம் வாங்கலாம். அடுத்தது, தீன் தயாள் உபாதைய கிராமின் கௌசல்ய யோஜனா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட கௌசல் பஞ்சு செயலில் தகுதியான விலங்குகளின் விவரங்கள் பதிவு செய்தல். மேபி இது ஒரு ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன், செயலின்னு போட்டிருக்காங்க, ஆப் தான். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு முகங்கள் கலந்து கொள்ள ஏதுவாக அனைத்து மக்களையும் தெரிவிக்கப்படும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தா முகாமை நடத்தினா நமக்கு அலர்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வட்டி மானியம். சுயதொழில்களுக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் வங்கிகளை வந்து 7% வட்டியில் கொடுக்குறாங்க. அது 5.50 வட்டி வந்து குழுவிற்கு வட்டி மானியமாக கொடுக்குறாங்க. அதனால் குறைஞ்ச வட்டியிலே உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை வந்து மக்களுக்கு சொல்லணும், அதிக வட்டிக்கு வெளியார் வாங்காமல் பெண்கள் குழுக்களை இணைஞ்சு அதுக்கான தேவைகளை வாங்கி குறைந்த வட்டியில் பலன் பெற சொல்கிறாங்க. ஓகே, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா காப்பீடு திட்டம். ஒரு இறந்தாலோ இல்லை குணமுற்றாலோ அவங்களுக்கு பயனடையலாம். இது வந்து 12 வயசுலேருந்து 70 வயசு உள்ளவங்களுக்கு அக்கௌண்டில் வந்து பணம் இருக்கணும், ஜூன் 1லேருந்து மே 31 வரை. விபத்து மரணம் ஆச்சுன்னா 2 லட்சமும், கண் கை கால் எதுவும் ஆபத்து ஏற்பட்ட 2 லட்சமும், ஒரு கண் ஒரு கை கால் அதை வந்து 1 லட்சம் கொடுக்குறாங்க. உறுப்பினர் கட்டணம் வந்து அந்த உறுப்பினர் தொகை வந்து 12 ரூபா பேங்க்ல இருந்து எடுத்துருவாங்க. இது சிலவங்களுக்கு 2 பேங்க்லேருந்து எடுக்கிறாங்க, அதை பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது 1 வருட காலத்திற்கான ஆயுள் காப்பீடு திட்டம், வருடம் புதுப்பிக்க வேண்டும். எந்த காரணங்களாலும் மரணம் ஏற்பட்டாலும் எந்த காரணத்தினாலும் மரணம் ஏற்பட்டாலும் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. காப்பீடு 55 வயசு வரைக்கும் தான் கிடைக்குமா, கட்டி 50 வயசு வரைக்கும் முடித்தாலும் 55 வயசு வரைக்கும் கிடைக்கும். வருடாந்திரம் கட்ட வேண்டியது 330 ரூபா, காப்பீடு தொகை வந்து 3 லட்சம், வங்கி கணக்கு அவசியம் 31ஆம் தேதிக்குள்ள பேங்க்ல இருக்கணும், பேங்க்லேருந்தே எடுத்துருவாங்க. பணம் எடுத்துக்கொள்ளும் பணம் கழித்துக்கொள்ளும் வசதியை கொடுக்க வேண்டும், பேங்க்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க. ஓகே, அடல் பென்ஷன் யோஜனா. பதினெட்டுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்திய அரசாங்கங்களோட குறைந்தபட்ச ஓய்வு, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வேணுங்கிறவங்க இதில் இணைந்து கொள்ளலாம். பங்களிப்பு தொகை வந்து 20 ஆண்டுகள், நிலையான ஓய்வூதியம் வந்து 60 வயசு முடிஞ்சக்கப்புறம் கிடைக்கும். 12ல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து இதில் இணைஞ்சிக்கிட்டு 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் தருவாங்க. ஓய்வூதிய தொகை வந்து 1000 முதல் 5000 வரம்புகள் கிடைக்கும். ஓய்வூதியம் பெறுவர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை துணை மனைவிக்கு கொடுக்கப்படும். ஓய்வூதியம் பெறுவர் அவரது வாழ்க்கை துணை ஒருவர் இறந்து விட்டால் அவரது வாரிசாருக்கு ஓய்வூதியரின் 60 வயது வரை சேர்ந்த சந்தா வழங்கப்படும். அவங்க பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சந்தா தொகை வந்து வழங்குவோம் போட்டிருக்காங்க. சகோதரர்கள் முறையாக சந்தாதாரர்கள் முறையாக சந்தா கட்டணத்தை செலுத்த வேண்டும், காலம் கடந்து செலுத்துக்கு அப்புறம் ஃபைன் முடிக்கப்பட்டிருக்காங்க. இடையே பணம் செலுத்த நேர்ந்துட்டால் 6 மாதங்களில் பரிவர்த்தனை செய்து முடக்கப்படும், 12 மாதங்கள்லேருந்து செயல் முடிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம், அமௌண்ட் வந்து முடிஞ்சவங்க தாராளமாக கட்டலாம். அப்புறம் கிராமப்புற மகளிர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மகளிர் விவசாயமும் குறைந்தது 2 அல்லது அதுக்கு மேல் வாழ்வாதார நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது தமிழ்நாடு மாநில ஊரக
உழவர் ஆர்வலர் குழு, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், ஒன்றிய அல்லது மாவட்ட அளவில் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் உருவாக திட்டமிட்டு அதற்கான நிதி உதவிகளும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. கிராமப்புற மகளிர் விவசாயிகள் தங்களது ஊராட்சி வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டிருப்பின் கிராம அளவிலான திட்ட பயனாளர்களிடம் விவரம் கேட்டு தெரிந்து கொண்டு அத்தகைய உழவர் உற்பத்தியாளர்களுக்கு இணைந்து பயனடைய கற்றுக்கொள்கிறார்கள். விவசாயம் பண்றவங்களுக்கு குழு இருக்குது, உழவர் ஆர்வலர் குழு, உழவர் உற்பத்தியாளர் குழு. அந்த குழுக்கள் செயல்படாமல் இருந்தால் கூட நீங்கள் இணைஞ்சு அதில் செயல்படுத்துங்க. அதுக்கு வந்து அரசு கிட்ட இருந்து ஒரு சில உதவிகள் கிடைக்குது, அதனால் இணைஞ்சு பயனடைங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுய உதவி குழு உறுப்பினர்கள், உறுப்பினர்கள் குடும்பங்களில் தனி நபராகவோ குழுவாகவோ இணைந்து புதிய தொழில் துவங்கவோ அல்லது எண்ணெய் நடத்தக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற, தொழிலுக்கு தேவையான திட்ட அறிக்கை தயார் செய்து வங்கிகள் மூலம் கடன் பெற, உத்தியோக ஆதார கணக்கு, மாவட்ட திட்ட அலுவலரை, மகளிர் திட்ட அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். தொழில் எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு விரிவாக்கம் பண்ணாலோ, புதிய தொழில் தொடங்கினாலோ மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் இல்லைனா வட்டார இயக்கங்களை தொடர்பு கொள்ளலாம். அம்மா பைக் இருசக்கர வாகன திட்டம் 2019 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. மானியம் பைக்கு 25,000 வரைக்கும் மானியம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். விண்ணப்பங்களை அந்தந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரராட்சி, வட்டார வளர்ச்சியில் பட்டு உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும். தகுதி வாய்ந்த உழைக்கும் மகளிர் அனைவருக்கும் இந்த அறிவிப்பில் வேலை பார்க்குறவங்க கொடுத்தாங்க. 18-45 வயசுக்குள்ள இருக்கணும். கல்வி தேதி முழுமையாக தளர்வு செய்யப்பட்டுள்ளது. கடைகள், நிறுவன மகளிர் சுயதொழில், ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, தனிநபரோ வங்கிகள் அல்லாத பிற நிதி நிறுவனங்களும் அதிக வட்டிக்கு கடன் வாங்காத மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்ட ஊராட்சியாக மாற்ற தீர்மானம் ஏற்றணும். அதிக வட்டிக்கு வாங்காத ஊராக மாற்றணும்னு இருக்காங்க. ஓகே, அப்புறம் ஸ்பெரஸ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி 2020. தொழுநோய் மற்ற நோய்களைப் போல கிருமினால் வருகிறது. தொழுநோய் மைக்ரோ பாக்டீரியம் எப்படி பாக்டீரியா கிருமினால் காற்று மூலம் வருகிறது என்பதை நான் அறிவேன். உணர்ச்சி எச்சு தேமல் படை இந்த உள்ளவர்களே எனது குடும்பத்தில் வீட்டின் அருகிலோ இருந்தால் அவர்களை அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொழுநோயை குறித்து ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்க. குணமாக்கிடலாம், ஆரம்ப நில சிகிச்சை உடல் குறிப்பிட்ட ஏற்படுத்தாது, அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. விவரங்களை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். தேசப்பிதா மகாத்மா காந்தி இந்த கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரிடம் இணைந்து ஒத்துழைப்பேன் என்ற உறுதிமொழியை கிராம சபையில் அனைவரும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அதிக திட்டங்களும் ஒன்றே ஒன்று வந்து இந்த தொழுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது. ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி ஒரு வீடியோ கிராம சபை 13 அஜெண்டா போட்டிருந்தேன். இது 2வது. இது டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வீடியோ ஃபைல் கூட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நேரத்தில் போட முடியலை ஒரு சில பர்சனல் இஷ்யூனால. அடுத்த வருங்காலங்களில் முன்கூட்டியே போடுறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவு வந்து என்னுடைய கிராமத்துக்கு தயார் பண்ணிக்க அஜெண்டாவை நான் போடுறேன்.